எல்லோருக்கும் ஒரு மகிழ்ச்சியான நாள். புனித மடுமாதாவின் நாமத்தின் அமைய பெற்ற எமது மாரம்மைக்குள ஆலயம் 25 ஆண்டுகளை நிறைவு செய்து வெள்ளி விழாவை இன்று விமரிசையாக கொண்டாடுகின்றது. பலருடைய அன்றாட உழைப்பினாலும்
இடைவிடாத இறை வேண்டலினாலும் 1997 ஆண்டு உருவாகிய எமது ஆலயம் 2020 ஆண்டு தனி பச்சாயத்த பங்காக உருவாக்கப்பட்டு பல பக்தி சபைகள் பல ஆன்மீக காரியங்கள் என்று பல ஆசீர்வாதங்களோடு இந்நிலைக்கு இன்று வந்து அடைந்துள்ளது. பங்கு மக்கள் பேறு வகை கொள்கின்றது. ஆகவே இந்த ஆலய உருவாக்கம் பணிகள் ஆன்மீக பணிகள் என்று பல வழிகளில் பங்கு வகித்திருக்கின்றது. ஆயர்கள் பல அருட்பணியாளர்கள் பங்கு மக்கள் நலன் விரும்பிகள் ஆகியோரால் நான் அனைவரையும் ஆண்டவருக்கு நன்றி கூறி இந்த நன்றி பலியில் செவித்துக் கொள்வோம். இந்த 25 ஆண்டுகளாக மடு அன்னை எமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் பரிந்துரைக்காகவும் நன்றி சொல்வோம். தொடர்ந்து வரும் நாட்களிலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதமும் அன்னை மரியாவுடைய பரிந்துரையும் எமது பங்கிற்கும் எமது ஆலயத்திற்கும் நிறைவாக கிடைக்கப்பெறுவதாக மன்றாடுகின்றோம். அத்துடன் எமது மக்களில் தொழில் துறைகள் சிறக்கவும் பிள்ளைகள் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்கவும் நல்ல வேலை வாய்ப்புகள் வாழ்க்கை துணையுடன் கிடைக்கவும் நோயினால் வாடுவோருக்கு சுகம் கிடைக்கவும் இறந்தோருக்கு ஆன்ம ஈடேற்றம் கிடைக்கவும் வரம் வேண்டி இன்றைய வாசகங்களும் நன்றி நிறைந்தவைகளாக வாழ வேண்டும் என வளர்த்திருக்கின்றது. எனவே நாமும் நன்றியுடன் வாழ அருள் வேண்டி தொடரும் பலியில் இணைவோமாக. எனது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாங்கள் இந்த நன்றி திருப்பலியில் கலந்து கொள்ள வந்திருக்கின்றோம். மருதமடு மாதாவுக்கு அர்ப்பணம் செய்யப்பட்ட இந்த ஆலயத்தின் 25 ஆண்டுகள் பூர்த்தி அடையும் இந்நாளிலே நாங்கள் இந்த வெள்ளி விழாவை நன்றி உள்ளத்துடன் இறைவனுக்கு ஒப்புக் கொடுப்போம். இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த பங்கிற்கு உரிய மக்கள் அனைவருக்கும் இறை ஆசீர்வாதம் நிரம்ப கிடைக்க பெற வேண்டும் என்றும் இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு உங்களுக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. உன்னதங்களிலே கடவுளுக்கு மாற்றி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம்,
உன்னை மாட்டிப்படுத்துகின்றோம் உமது மேலானே மாட்டியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஆண்டவராகிய இறைவா வானுலகரசரே எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா மகனாயுதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே ஆண்டவராகிய இறைவா இறைவனின் சம்மாரியே தந்தையின் திருமகனே உலகின் பாவங்களை எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை ஒப்புபவர் எங்கள் மன்றாட்டையற்றருளும் இன்மல பக்கம் வீற்றிருப்பவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரோருவரே உயவர் நீரோருவரே ஆண்டவர் நீரோருவரே மன்றாடுவோமாக இறைவா கொடைத்து அனைத்துக்கும் தந்தையே நாங்கள் கொண்டிருக்கின்ற அனைத்தும் நாங்கள் இருப்பதும் உம்மிடம் இருந்தே வருகின்றன என ஏற்றுக்கொள்கின்றோம் இந்த ஆலயத்தை உருவாக்கி எமது மக்களுக்காக வழிபட நீரே தந்துதவியதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் உம்முடைய அளவற்ற பரிவிரக்கத்தின் கொடைகளை நாங்கள் உயிர்த்துணரவும் எங்களின் நேர்மையான இதயத்தோடும் முழு வலிமையோடும் உம்மை அன்பு செய்யவும் எங்களுக்கு கற்றுத்தருவீராக உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரமும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் லேவியர் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 25 இறைவசனங்கள் 12 தொடக்கம் 17 முடிய ஏனெனில் அந்த ஆண்டு ஜூபிலி ஆண்டு அது உங்களுக்கு தூயது நிலத்தின் இன்று அவ்வப்போது கிடைக்கும் பலனை உண்ணுங்கள் அந்த ஜூபிலி ஆண்டில் அவரவர் தம் காணியாட்சிக்கு திரும்பி செல்ல வேண்டும் உங்களுள் ஒருவனுக்கு நிலத்தை விற்கவோ அவனிடத்தில் வாங்கவோ செய்யும் பொழுது ஒருவரை ஒருவர் ஏமாற்றாதிருங்கள் ஜூபிலி ஆண்டிற்கு பின் ஆண்டுகளை கணக்கிட்டு அவற்றின் எண்ணிக்கைக்கு ஏற்ப வாங்கலாம் பயன்படுத்தும் ஆண்டுகளுக்கு ஏற்ப அவன் அதை உனக்கு விற்க வேண்டும் பலனை பயன்படுத்தும் ஆண்டுகள் எண்ணிக்கை மிகுந்திருந்தால் விலை உயர்த்த வேண்டும் குறைந்திருந்தால் விலையை குறைக்க வேண்டும் ஏனெனில் பயனுள்ள ஆண்டுகளின் எண்ணிக்கைக்கு ஏற்பவே அவன் விற்கிறான் உங்களுள் எவரும் தம் இனத்தாரை ஏமாற்றலாகாது கடவுளுக்கு அஞ்சி நடங்கள் ஏனெனில்
நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதுளை பாடலுக்கு பல்லவியாக வாருங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். வாருங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். வாருங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம். புகழ்பாக்களால் அவரை போற்றி ஆர்ப்பரியுங்கள். ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலான பேரரசர். போவுலகினால் பகுதிகள் அவர் தம் கையில் உள்ளன. மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன. வாருங்கள் தாழ் பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். ஆண்டவரே நம் கடவுள், நாமே அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பணி காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவிசாய்த்தால் எத்துணை நலம். அன்று மெரியம் மெசியாவிலும் பாலை நிலத்திலும் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். வாருங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். புனித பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, உங்களுடைய உழைத்து ஆண்டவர் பெயரால் உங்களை வழிநடத்தி உங்களுக்கு அறிவு போற்றுவரை மதித்து நடக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம். அவர்கள் பணியின் பொருட்டு அவர்களை உயர்வாகவும் அன்புடனும் கருதுங்கள். உங்களுடைய அமைதி நிலவட்டும். அன்பர்களே, நாங்கள் உங்களுக்கு தரும் அறிவுரை இதுவே. சோம்பர்களுக்கு அறிவு புகட்டுங்கள். மனத்தளர்ச்சி உற்றவர்களுக்கு ஊக்கமூட்டுங்கள். வலுவற்றோருக்கு உதவுங்கள். எல்லோரோடும் பொறுமையாயிருங்கள். எவரும் தீமைக்கு பதில் தீமை செய்யாதவாறு பார்த்து கொள்ளுங்கள். உங்களுள் ஒருவருக்கொருவர் மட்டுமன்றி எல்லோரும் எப்பொழுதும் நன்மை செய்ய வேண்ட நாடுங்கள். எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள். இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள். எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள். உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாய் கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம் இதுவே. தூய ஆவியின் செயல்பாட்டை தடுக்க வேண்டாம். இறை வாக்குகளை புறக்கணிக்க வேண்டாம். அனைத்தையும் சீர்தூக்கி பாருங்கள். நல்லதை பற்றி கொள்ளுங்கள். எல்லா வகையான தீமைகளையும் விட்டு விலகுங்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு ஜெருசலேமுக்கு போய்க் கொண்டிருந்த போது கலிலேயா சமாரியா பகுதிகள் வழியாக சென்றார். ஓர் ஊருக்குள் வந்தபொழுது 10 தொழுநோயாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து தூரத்தில் நின்று கொண்டே, ஐயா இயேசுவே, எங்களுக்கு இறங்குமென்று உரக்க குரல் எழுப்பி வேண்டினார்கள். அவர் அவர்களை பார்த்து, நீங்கள் போய் உங்களை குருக்களிடம் காண்பியுங்கள் என்றார். அவ்வாறே அவர்கள் புறப்பட்டு போகும்போது அவர்கள் நோய் நீங்கிற்று. அவர்களுள் ஒருவர் தம் பிணி தீர்ந்திருப்பதைக் கண்டு உரத்த குரலில் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவிடம் திரும்பி வந்தார். அவருடைய காலில் முகம் குப்புற விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினார். அவரோ ஒரு சமாரியர். இயேசு அவரை பார்த்து, 10 பேர்களின் நோயும் நீங்கவில்லையா? மற்ற 9 பேர் எங்கே? கடவுளை போற்றி புகழ அந்நியராகிய உம்மை தவிர வேறு எவரும் திரும்பி வர காணோமே என்றார். பின்பு அவரிடம், எழுந்து செல்லும், உமது நம்பிக்கை உமக்கு நலமளித்தது என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறை இயேசுவில் எனக்கு பிரியமான மக்களே, சகோதர சகோதரிகளே, பிள்ளைகளே, இன்றைய நாளுக்காக நீங்கள் பல ஆயத்தங்கள் செய்து நவநாட்கள் நடாத்தி ஜூபிலி விழாவை இன்று விமரிசையாக கொண்டாடுகின்றீர்கள். இந்த மருதமடு மாதாவின் ஆலயத்தின் ஜூபிலி விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் மடுமாதாவுடைய பரிந்துரையால் இறைவனுடைய ஆசீர்வாதங்கள் நிரம்ப கிடைக்கப் பெற வேண்டுமென்றும், 25 ஆண்டுகளாக அவருடைய பரிந்துரையால் இந்த பங்கு மக்களும் மடுமாதாவில் எப்போதும் விசுவாசம் வைத்து செவித்த உங்கள் அனைவருக்கும் இந்த ஜூபிலி விழா அவருடைய கருணையினாலேயே பல நன்மைகளை கொண்டு தர வேண்டும் என்று நாங்கள் விசேடமாக இந்த ஜூபிலி திருப்பலியில் இறைவனுக்கு மன்றாடுவோம். இத்திருப்பலியை நாங்கள் நன்றி திருப்பலியாக ஒப்புக்கொடுத்து 25 ஆண்டுகள் பூராகவும் இந்த இறைவனின் இல்லம் இந்த தேவாலயத்திலே நீங்கள் அருட்சாதனங்களை பெற்று திருவழிபாடுகளிலே கலந்து கொண்டு பெற்ற அனைத்து வரப்பிரசாதங்களுக்காகவும் இறைவனுக்கு இன்று நன்றி கூறுவோம். இன்று நாங்கள் வாசிக்க கேட்டிய முதலாம் வாசகம் ஜூபிலியை பற்றிய வாசகம். இந்த ஜூபிலி ஆண்டிலே நாங்கள் எமது வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். நாங்கள் செய்ய வேண்டிய
வாழ்க்கையிலே திருத்தங்களை நாங்கள் செய்து கொள்ள வேண்டும். விசேடமாக நாங்கள் ஒருவர் ஒருவரை ஏமாற்றிக் கொள்ளாமல் நேர்மையாக வாழ வேண்டும் என்று இந்த வாசகம் எமக்கு ஞாபகம் ஊட்டுகின்றது. இன்றைய உலகத்திலே மனிதன் வெற்றி காண்பதற்காக தனது காரியங்கள் பூரணம் அடைய வேண்டும் என்ற காரணத்திற்காக ஒருவரை ஒருவர் ஏமாற்றி அவர்களுக்கு இறைவன் வழியில் நாங்கள் நிற்காமல் பல தந்திரங்கள் வழியாக மற்றவர்களை ஏமாற்றி வாழ்வதை இறைவன் விரும்பி ஏற்றுக்கொள்வதில்லை. எனவேதான் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்வும் இறைவனுடைய அன்பிலே அன்பின் செயல்களாக இறைவனுக்கு சாட்சி பகரும் செயல்களாக அமைய வேண்டும் என்று இறைவன் எங்களிடமிருந்து எதிர்பார்க்கின்றார். பழைய ஏற்பாட்டிலேயே இந்த ஜூபிலி ஆண்டுகள் சிறப்பாக மக்கள் மத்தியிலே கொண்டாடப்பட்டன. அப்படியான ஜூபிலி ஆண்டுகளில் கடன் கொடுப்பவர்களுடைய கடன்களை தீர்த்து முடிக்கவும் பலவிதமான மக்களுக்கு ஏற்பட்ட இடையூறுகள் பிரச்சனைகள் இவைகளை மாற்றி மக்கள் நல்ல உள்ளத்தோடு மற்றவர்களை புரியும் மனத்தோடு வாழ அழைக்கப்படுகிறீர்கள். அருமையான சகோதர சகோதரிகளே, நாங்கள் இன்று வாழும் இந்த நாட்டிலே பல நெருக்கடிகளை எதிர்கொள்கின்றோம். பொருளாதார நெருக்கடி மற்றும் அரசியல் நெருக்கடி, இப்படியாக பார்க்கும் போது உலகத்திலேயே எமது நாடு ஒரு கீழ்த்தரமான நாடாக மாறிவிட்டது. இதற்கு காரணம் பலரும் பல விதங்களில் தவறுகள் செய்ததான். ஏனெனில் அரச தலைவர்கள் கூட தங்களுடைய காரியங்களை சரியாமல் செய்யாமல் விட்டதனால், அவர்களுடைய கடமைகளை செய்யாமல் விட்டதனால் இன்று மக்கள் துன்பப்படுகின்றார்கள். மக்கள் பல விதத்திலும் அதிக விலை கொடுத்து நாளாந்த வாழ்க்கையை நடாத்த அழைக்கப்படுகின்றார்கள். இது எங்கே போய் முடியும் என்று தெரியாதவாறு எத்தனையோ குடும்பங்களில் ஒரு நேரம் மாத்திரம் அவர்களுக்கு உணவருந்தக்கூடியதாக இருக்கின்றது. அவ்வளவுக்கு மோசமாக எமது நாடு விழுந்துவிட்டது. எனவேதான் கருணை நிறைந்த ஆண்டவரிடம் நாங்கள் மன்றாடி கேட்போம், எமது நாட்டின் இந்த கேடான நிலையை, நெருக்கடி நிறைந்த இந்த நிலையை எமக்கு மாற்றித்தர வேண்டும் என்றும், மக்கள் துன்பப்படாமல் இறைவனை வழிபடவும் எங்களுக்கு அவசியமான விடுதலையும் சுதந்திரமும் இருக்க வேண்டும் என்றும் நாங்கள் மன்றாடி கேட்போம். அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகம் 10 தொழுநோயாளர்களை பற்றி எமக்கு நினைவூட்டுகின்றது.
இந்த 10 தொழு நோயாளர்களும் இயேசுநாதரின் கருணையினால் அவர்களுடைய விசுவாசத்தின் காரணமாக அவர்கள் குணப்படுத்தப்பட்டார்கள். அவர்கள் இயேசுவை மிகவும் கெஞ்சி கேட்டார்கள், எங்களுக்கு சுகத்தை பெற்றுத்தாரும் என்று. இயேசுநாதர் அவர்கள் மீது இறங்கி அவர்களுக்கு சொன்னது, நீங்கள் உங்களை போய் குருவானவர்களுக்கு காண்பியுங்கள், அப்படி சொல்வதன் ஊடாக நீங்கள் குணம் பெறுவீர்கள், நீங்கள் போய் அதை உங்களுடைய குருவானவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று கூறுகின்றார். அப்படியாக 10 பேர் குணம் பெற்ற போதிலும் ஒருவர் மட்டுமே இயேசுநாதரை தேடி திரும்பி சென்று அவருக்கு நன்றி கூறுகின்றார். அப்பொழுது இயேசுநாதர் கேட்கின்றார், நான் 10 பேரை குணமாக்கினேனே, மற்றவர்கள் எங்கே என்று. அதை நாங்கள் எமது மனதில் இருத்தினால், நாங்கள் எப்போதும் இறைவனுக்கு கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். இறைவன் எங்களுக்கு பலவிதமான நன்மைகளை செய்கின்றார், எங்களை வாழ வைக்கின்றார். அந்த இறைவன் எமக்கு செய்யும் அனைத்து நன்மைகளையும் நாங்கள் நினைவு கூர்ந்து இறைவனுக்கு நன்றி கூற அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆனால் நாங்கள் எத்தனையோ பேர், இது வளமையானது தானே, அது எங்களுக்கு எப்போதும் கிடைக்கும் தானே என்று கருத்தில் கொள்ளாமல் இறைவனை நாங்கள் வழிபட வேண்டும், இறைவனுக்கு எங்களால் என்ற அளவு நன்றி கூற வேண்டும் என்று மனதில் எடுக்காமல் அவர்கள் தங்களுடைய பல வகையான வேலைகளில் இருப்பார்கள். ஆண்டவரிடம் செல்வதற்கு எங்களுக்கு நேரம் இல்லையே என்று கூட கூறுவார்கள். ஆனால் கத்தோலிக்கர் எங்களுக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் திருப்பலிக்கு வந்து திருப்பலியில் கலந்து கொள்வது ஒரு முக்கிய கடன் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. இறை வார்த்தைக்கு செவிமடுக்கவும் திருப்பலியை இறைவனுக்கு ஒப்பு கொடுக்கவும் நாங்கள் பொறுப்பு கூற வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எனவேதான் இறைவனுக்கு உயர்ந்த விதமாக நன்றி கூறுவதென்றால் நாங்கள் இந்த திருப்பலியில் கலந்து கொண்டு இதை நல்ல உள்ளத்தோடு இறைவனுக்கு ஒப்புக் கொடுப்பதனால் நாங்கள் இறைவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கின்றோம். எனவே அருமையான மக்களே, உங்களுக்கென தரப்பட்டிருக்கும் இந்த ஆலயத்தை நீங்கள் சிறப்பிப்பதென்றால், 25 ஆண்டுகள் அது உங்களுக்கென இருந்திருந்தால் நீங்கள் தொடர்ந்து அதற்கு வர வேண்டும், இங்கு வந்து வழிபாடுகளில் கலந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ பேர் இந்த கொரோனா தொற்று நோய் வந்து எங்களை திருப்பலிகளுக்கு செல்ல விடாத ஒரு நிலையில் வைத்ததனால், அதன் காரணமாக கோயிலுக்கு வராமல் இருந்தார்கள். ஆனால் இன்று இந்த நோயையும் எங்களிடமிருந்து எடுத்து மக்களை குணப்படுத்தி இன்று ஆண்டவர் எங்கள் அனைவரையும் திருப்பலிக்கு வர அழைக்கின்றார். ஆகவே நாங்கள் இந்த திருப்பலியை கைவிடாமல் அதனூடாக இறைவனோடு உறவு கொள்ளுவோம், இறைவனுக்கு நன்றி கூறுவோம், இறைவனுக்கு புகழ் பாடுவோம். உங்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், உங்கள் குடும்பங்களிலே கிறிஸ்தவ விழுமியங்களின்படி நீங்கள் வாழ்ந்து உங்கள் குடும்பங்கள்
சிறு திரு அவையாக அமைய வேண்டும். அங்கே நற்குணங்கள் வளர வேண்டும். நேர்மை, ஒருவரையொருவர் ஏற்றுக்கொள்ளுதல், ஒருவரையொருவர் புரிந்து கொள்ளுதல் என்னும் அந்த நற்குணங்களினால் நிரப்பப்பட்ட குடும்பங்களாக நீங்கள் இந்த ஆலயத்தை சிறப்பியுங்கள். உங்கள் பங்கை சிறப்பியுங்கள். அருமையான சகோதர சகோதரிகளே, நாங்கள் தொடர்ந்தும் இறைவனுக்கு இந்த ஜூபிலி விழாவில் இந்த 25 ஆண்டுகளுக்காக நன்றி கூறுவோம். 25 ஆண்டுகளாக இந்த ஆலயத்தை பராமரித்து வந்த ரம்பை குளம் வவுனியா பங்கு தந்தையர்களை நன்றியுடன் நினைவு கூறுவோம். இந்த மகரம்பை குளம் ஒரு புது பரிட்சார்த்த பங்காக அமைக்கப்பட்டதன் பிறகு எங்களுக்கு ஒரு பங்கு தந்தை இருந்தார். அவர் மாற்றம் அடைந்தவுடன் மற்றும் ஒருவர் எங்களுக்கு கிடைக்க பெற்றிருக்கின்றார். ஆகையினால் அவர்களுக்காகவும் அவர்களுடைய பணிகளுக்காகவும் இறைவனுக்கு நன்றி கூறி இங்கு பணிபுரியும் அனைத்து குருவானவர்கள், அருட்சகோதர அருட்சகோதரிகள் அனைவருக்கும் இறையாசீர் நிரம்ப கிடைக்க வேண்டுமென்றும், பொதுநிலையினராக உங்களுடைய ஒத்துழைப்பை வழங்கும் உங்கள் அனைவருக்கும் இறையாசி நிரம்ப கிடைக்க வேண்டுமென்று ஆசித்து இறைவனை தொடர்ந்து இந்த திருப்பலியினூடாக நன்றி கூறுவோம். தந்தை மகன் தூயாவியின் பேராலே ஆமென். எல்லோரும் மலர்ந்து நின்று இறைவனை நோக்கி மன்றாடுவோம். இறைவன் மனிதர்களை கைவிட்டு விடுவதில்லை. நாம் அவரை விட்டு ஒதுங்கினாலும் நம்மை தேடி வருகின்றவர். அவரே இந்த நாளை நான் பார்க்கின்றேன். இறைவன் நம்மை தேடி வந்து கோயில் கொண்டு தன்னுடைய அன்னையை, எம்முடைய அன்னையை தொடர்ந்து எங்களோடு இருந்து பரிபாலித்து காக்கும்படியாக இறைவன் சித்தம் கொண்டுள்ளார். இந்த அன்னையின் வழியாக எங்களுடைய மன்றாட்டுக்களை எழுப்பி தொடர்ந்து எம்முடைய பங்கு அருளிலும் ஆன்மீகத்திலும் வளர்ச்சி பெற இறைவனை நோக்கி மன்றாடும். வழி நடத்தும் வல்லதேவனே இறைவா, பயணிக்கும் திரு அவையை வழி நடத்தி வரும் பாப்பரசர், ஆயர்கள், குருக்கள், துறவினத்தர் அனைவரையும் உம் பாதம் தருகின்றோம். அவர்கள் அவனியில் ஆண்டவரின் அமைதியின் ஒளியை பிரதிபலிக்கும் ஞானம் நிறை மேய்ப்பர்களாக வாழ்ந்திட அவர்களுக்கு தேவையான உடலுள ஆன்மீக நலன்களை பொழிந்து மிகுந்த ஞானத்துடன் செயலாற்ற வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். பராமரிக்கும் பரம்பொருளே இறைவா, இம்மாலயத்தில் பணியாற்றி இறந்து போன ஒவ்வொருவரையும் உம் பாதம் தருகின்றோம். இவர்களை உமது விண்ணரசில் சேர்க்கவும் நோயுற்ற நிலையில் உம் பணியை தொடர்ந்து செய்ய முடியாமல் இருக்கும் ஒவ்வொருவருக்கும் நீரே துணையாக இருந்து காத்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எம்முடைய கிராமத்தினையும் கிராம மக்களையும் இந்நாள் வரை பாதுகாத்து வழிநடத்திய தயவிற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். தொடர்ந்து வரும் நாட்களிலும் நம்மையும் எம்முடைய கிராமத்தையும் நிறைவாக ஆசீர்வதித்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றா.
பாடுகின்றோம். பாதைக்கு ஒளியாக விளக்கான இறைவா, எம் நாட்டை ஆள்வோரையும் பாதம் தருகின்றோம். அவர்கள் சுயநலத்தை தகர்த்தெறிந்து நேரிய மனதுடன் சுயநலமற்ற முறையில் பொதுநலத்துடன் மக்களை ஆண்டு பாதுகாத்து பராமரிக்க வேண்டிய மனதையும் வல்லமையையும் கொடுத்திருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மௌனமாக நன்றி கூறி மன்றாடுவோம். அன்பு தந்தை இறைவா, மனம் நிறைந்த நன்றியோடும் ஏக்கம் நிறைந்த வேண்டுதல்களை உம்முடைய பாதத்தண்டையிலேயே சமர்ப்பிக்கின்றோம். 25 ஆண்டுகளாக கோயில் கொண்டருளி எம்முடைய மக்களை காத்து வழிநடத்தி ஆசீர்வதித்திருக்கின்றீர். தொடர்ந்து இவர்கள் மேற்கொண்டிருக்கின்ற இந்த நீண்ட இரட்சணிய பயணத்திலே இவர்களுக்கு துணையாக இருந்தருளுவீராக. இங்கு வாழுகின்ற ஒவ்வொரு குடும்பத்தையும் இந்த சமூகத்துக்கு ஒரு சாட்சிய குடும்பமாக வாழும்படியாக ஆசீர்வதித்தும் உம்மீது இவர்கள் கொண்டிருந்த பற்றுதல் நம்பிக்கை இவர்களுக்கு வாழ்வு அளித்துள்ளது என்பதை, ஆசீர் அளித்துள்ளது என்பதை, பாதுகாப்பு அளித்துள்ளது என்பதை ஏனையோர் கண்டுகொள்ளவும் உம்மிலே நம்பிக்கை கொள்ளவும் இவர்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கருவியாக பயன்படுத்தும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். வாழ ஆசைக்கின்றேன், என்னை தருவேன்
சகோதர சகோதரிகளே என்னுடையதும் உங்கள் எதுமானை பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அளித்த கொடைகளுக்காக விசேடமாக இந்த மருதமடு எண்ணெயின் ஆலயத்திற்காக இப்புகழ்ச்சி பலியை உமக்கு காணிக்கையாக படைத்து உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் எங்களுடைய தகுதியின்மையை பாராமல் நீர் எங்களுக்கு அளித்தவற்றையே உமது பேரின் மாட்சிக்காக நாங்கள் மீண்டும் கையளிக்க செய்தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் அவ்விடத்திலும் நாங்களும் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை அன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மீது படுத்தாது. எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு முற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் அடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை போருள் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் பிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஒளியம் புரிய தகுந்தவர்களின எங்களை ஏற்றுக் கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திருவபை நினைவு கூறுங்கள். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயிரம் எல்லா திருநிலையினராகி அனைவரோடும் உமது திருவபை அன்பில் நிறைவு பெறச் செய்தார்கள். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தீர் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் இனவிலையும் இறக்கத்தின் நினைவு கூர்ந்தமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலையில் மக்கு வந்தவராயிருந்த புனிதராகி அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருளோ உம்மை மன்றாடுகின்றோ. இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாகியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினியால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதன போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவி. ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப
அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள் வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் நான் நலமடையும். Thank you.
விரைவா நன்றி உள்ளத்தோடு நாங்களும் ஒப்புக் கொடுத்த காணிக்கையை உம் திருமகனின் நலம் தரும் அருள் அடையாளமாக மாற்றி எங்களின் அருள் வாழ்வின் உணவாக தந்திருக்கின்றேன். ஆற்றலும் மகிழ்ச்சியும் அளிக்கும் இக்கொடைகளால் உறுதிப்படுத்தப்பட்டு அதனால் நாங்கள் உமக்கு பெற்றன்புடன் ஊழியம் புரிந்து மேன்மேலும் கொடைகளை பெற தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறை ஆசீர் பெறுவதற்கு தலை குனிந்து மன்றாடுவோம். விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவராகிய இறைவன் இன்று இக்கோவிலின் நேர்ந்தளப்பு விழாவின் ஜூபிலி உங்களை ஒன்று சேர்த்துள்ளான். அவர் உங்கள் மீது தமது விண்ணக ஆசியை நிறைவாய்ப் பொழிவாராக. சிதறுண்ட மக்கள் அனைவரையும் தம் திருமகனின் ஒன்று சேர்க்க விரும்பிய இறைவன் உங்களை தமது கோயிலாகவும் தூயாவியாரின் உறைவிடமாகவும் விளங்க செய்வாராக. இவ்வாறு நீங்கள் மகிழ்வுடன் தூயவராகி இறைவனுக்கு உகந்த இல்லிடமாக திகழவும் புனிதர் அனைவரோடும் நீங்கள் நிலையான பேற்றில் உரிமை சொத்தை பெறவும் உங்களுக்கு அருள்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நற்செய்தியின் தூதுவர்களாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.